Hello friends, இப்ப நாம தயிர் சாதம் ஒன்னு செய்ய போறோம். தயிர் சாதம் செய்ய நான் இந்த கப்ல 1 கப் அரிசி எடுத்துக்கங்க. இந்த அரிசியை நாம கழுவி 3 கப் தண்ணி சேர்த்து நாம இத வேக விட்டுறலாம். இது வந்து பச்சரிசிங்க ரா ரைஸ் னு சொல்றோம் இல்லீங்களா? பச்சரிசி. பச்சரிசிக்கு நாம 2 டம்ளர் இல்ல 2.5 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துக்குவோம். ஆனா இது கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்துக்கும் போது நம்ம தயிர் சாதத்துக்கு நல்லா குழஞ்ச மாதிரி வேகும். அதனால இதுக்கு நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்க போறேன். இப்ப நாம இத கழுவிட்டு வந்தறலாம். இப்ப நாம ரெண்டு முறை வாஷ் பண்ண அரிசிங்க இதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதல 1 கப் நான் அரிசி எடுத்தேன். அதுக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நாம. இப்போ இத 2 விசில் மீடியம் फ्लेம்ல 2 விசில் விட்டு நாம எடுத்துறலாம்ங்க. இப்போ ஸ்டீம் வருதுங்க. நாம வேக போட்டுறலாம். फ्रेंड्स இப்போ 2 விசில் வந்து பிரஷரும் குறஞ்சிருச்சு. இப்போ நாம திறந்து பார்த்தறலாம். பாருங்க நம்ம சாதம் நல்லா வெந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையான அளவு மாத்திரம் சாதத்தை எடுத்து நாம நல்லா மசிச்சிரலாங்க. சூடா இருக்கும்போதே இத நாம மசிச்சிரணும். இப்போ பாருங்க தயிர் சாதத்துக்கு நான் சாதத்தை mix பண்ணி வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் சாதத்துல தான் நான் செய்றேங்க. நிறைய சாதம் எடுத்துக்கல. தேவையானது மாத்திரம் எடுத்துக்கேன். நான் 1 கப் மாத்திரம் எடுத்துக்கேன். இந்த 1 கப் சாதத்தை நான் நல்லா பாருங்க என்ன மாதிரி குழைவா இத நான் மசிச்சிட்டிருக்கேன். இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இந்த ஒரு பாதி பச்சை மிளகாய்ங்க சாதம் கொஞ்சம் இருக்குிறதுனால மிளகாய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை நான் சூடு பண்ணி தீர்க்கங்க. அந்த நெய்யில சீரகம் மாத்திரம் நாம தாளிச்சுக்கலாம். நெய்யும் சூடு அதிக செய்யவேண்டாம். பாருங்க இத இந்த பச்சை மிளகாய் மேல நாம ஊத்திரலாம். அந்த பச்சை மிளகாய்க்கு இந்த சூடே போடுங்க. இப்போ இத நாம நல்லா கலந்து விட்டுறலாம். நாம இந்த 1 கப் சாதத்துக்கு 2 கப் நாம தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்த வரைக்கும் நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படினா நீங்க தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நாம இத நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க இப்போ தயிரை நாம நல்லா mix பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ரொம்ப சேர்த்தோம் அப்படினா வாயில ரொம்ப கடிபடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மாதுளம்பழம் கொஞ்சம் green grapes கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துறலாம். நாம 1 கப் சாதத்துக்கு 2 கப்ல இருந்து 3 கப் வரைக்குமே தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்த வரைக்கும் நமக்கு நல்லா திக்கா இருக்கும். சாதம் மட்டும் குழைவா வெந்துட்டா நமக்கு நிறைய தயிர் சேர்த்துக்கலாங்க. டேஸ்டா இருக்கும். தயிர் சேர்த்த வரைக்கும் நமக்கு சாதம் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம தயிர் சாதம் ரெடி ஆயிருச்சு. இதல கொஞ்சம் நாம இஞ்சி துருவி போட்டுறலாங்க. இஞ்சி சேர்த்துக்கும் போது நம்ம தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இஞ்சி பெருங்காயம் இந்த மாதிரி நாம சேர்த்துக்கும் போது நமக்கு வாசனையா இருக்கும். அவ்வளவுதாங்க நம்ம தயிர் சாதம் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம சர்விங் பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியா இருக்குங்க இந்த தயிர் சாதம். சாப்பிட நல்லா இருக்கும். அப்படியே நம்ம எடுத்து விழுங்குறதே தெரியாதுங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கும். டேஸ்டாவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.